இங்கே பாரு, என்னை திரும்ப திரும்ப உசுப்பேத்தி விட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்காத. என்னால் உனக்கு ஈடு கொடுக்கவே முடியல, அதானே நீ இப்படி கோவப்படுற? அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ ஐவிஎஸ் பண்ணிக்கிறது தான் நல்ல யோசனைன்னு தோணுது. உன்னோட இந்த ஐடியாவை கேட்ட நிஜமாவே எனக்கு ஷாக்கிங்காக இருக்கா. உனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் இதெல்லாம் எதுக்காக செய்கிறேன், குழந்தைக்காக செய்கிறேன்னு நினைக்கிறியா? நான் திரும்ப திரும்ப உன் கூட ஏன் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? அதெல்லாம் வெறும் குழந்தைக்காகனு நினைக்கிறியா? என்னோட உடம்புக்கும் சில தேவைகள்லாம் இருக்கு, எனக்கும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் உடம்போட உணர்ச்சிகள் குறைஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா, நான் ஒரு விஷயம் கேட்கவா? ம், கேளு. உங்களுக்கும் நகுலனனுக்கும் எப்படி லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நான் சொல்றேன் கேளு. வாணி, ஒரு நிமிஷம். ஏன்டி உனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லையா? நீங்க லவ் ஸ்டோரி கேட்க தான் வந்திருக்கியா? எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அண்ணி, நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், டயர்டா இருக்கு. இப்ப நான் ஃப்ரெஷ் ஆகணும். வாஷ்ரூம் எங்க இருக்கு? நீ என்னோட ரூம்லயே வந்து தங்கு. ஏன் வாஷ்ரூமே யூஸ் பண்ணிக்கலாம் நீ. சரி சரி, வா, நம்ம போலாம். பை பை. பை. வா. ஹலோ அண்ணி, யார் நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்க ஹேண்ட்ஸமான குழந்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தீங்களா? குழந்தனாரே, நீங்க ரொம்ப தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னீங்களா, அதான் உண்மையிலே நீங்க எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓ, நினைப்பில எனக்கு வரவே வராது. ஓகே. இல்ல அண்ணி, நீங்க தான் தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. தருண் என்னோட அண்ணனும் அப்புறம் உங்க லைஃப்ல என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி. உங்க விஷயத்துல என்ன குறை இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சிங்க பாரு, நீ பேசுறத வச்சே உன் கேரக்டர் தெரியுது. உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததுக்கு அப்புறம் கூட நீ ஏன் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கல? இப்ப நீ செய்யற இந்த வேலை இருக்கு பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா அண்ணி, நான் என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தான் இருக்கேன், ஆனா உங்க விஷயத்துல என்னால முடியல. நினைக்கிறேன் வேற எதுவும் தேவை. ராமு இங்க வரட்டும், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். எல்லா குப்பையும் நான் தான் அழணுமா? இருடி, நானும் ஹெல்ப் பண்றேன். சரி, இதெல்லாம் தூக்கி போடு. இல்ல இல்ல, இதுல என்ன எழுதிருக்கு நான் பார்க்கணும். இத வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ பிரசாந்த், இந்த பேப்பர் இருக்குல்ல, இது அந்த அக்காவோட மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி தெரியுது. என்னாச்சு? இத பத்தி ஏன் இப்படி ஷாக் ஆகுற? இது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரசாந்த். இதுல என்ன எழுதிருக்குன்னா, தருண் சார் இருக்கார்ல, அவரால் எப்பவுமே அப்பாவாக முடியாதான். என்ன நீ சொல்றத பார்த்தா, தருண் சாருக்கு குழந்தை பாக்கியமே கிடையாதா? நீங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும். ஓ ஷிட்!